அதாவது ராஜராஜ சோழனை பற்றி இன்னைக்கு ஒரு கருத்து உண்டு. ராஜராஜ சோழன் ராஜேந்திரனுக்கு 27வது ஆட்சி ஆண்டு வரைக்கும் இளவரசராக முடிச்சு விடவில்லை. அதுக்கு காரணம், ராஜேந்திரன் பட்டத்து இளவரசி மகன் அல்ல. ராஜராஜருக்கு ராஜேந்திரன் பட்டத்து இளவரசி மகன் அல்ல காரணம். அதே மாதிரி ஒரு பெரிய ஆபத்து எல்லாமே ராஜராஜனே. அதாவதுங்க, மாமன்னன் ராஜராஜனை பற்றி பலர் எழுதுவது அவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன் எந்த சான்றும் ஓரிடத்திலும் இப்படி இல்லை. சதாசிவ பண்டார்த்தார் எழுத இல்லை அப்படியே. ஆனால் நூற்றுக்கணக்கான சான்றுகள் இல்லாத கருவற்றம் இல்லை அறிஞர் பெருமக்களிடம் உள்ளது. அவர் பெயர் அருள்மொழி தேவன். அது நாடு, ஊர், அளவை, வயல், வாய்க்கால், குளம், இப்படி எண்ண நூற்றுக்கணக்கான பெயர்கள். அருள்மொழி தேவ நல்லூர், அருள்மொழி தேவ வாய்க்கால், அருள்மொழி தேவ நாடு, அருள்மொழி தேவ வயல், எல்லா சான்றுகளும் அருள்மொழி அருள்மொழி. அதை பற்றி முதல் கல்வெட்டுப்படி எடுத்த டாக்டர் உல்ஸ் இது இருக்க அருமொழி. வர்மன் என்ற பெயர் பூரா பல்லவருக்குரியது. மகேந்திரவர்மன், சிம்மவர்மன். வர்மன் என்ற பெயர் சோழருக்கு யாருக்கும் கிடையாது. ஆக ராஜராஜன் பெயர் அருள்மொழி வர்மன் அல்ல, அவன் இயற்பெயர் அருள்மொழி தேவன். அந்த இயற்பெயரில் சொல்வதுதான் ராஜராஜனுக்கு பெருமை. மிக விரிவான அறிக்கை சான்றோடு கொடி சீக்கிரம் வேண்டப்படுறான். அதாவது ராஜராஜன் பெயரில் அருள்மொழி தேவன் சொன்னால் இன்றைய தேவர் சமூகத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. தேவர் என்றால் அங்கு பெருமைக்குரியவன் என்ற பெயரில் எல்லா சோழர் சிம்மொழிகளும் குலோத்துங்க சோழ தேவரன், ராஜராஜ தேவரன், ராஜேந்திர சோழ தேவரன் என்று வருகிறது. என்று தேவர்கிறது ராஜருக்கு மேலானவன் என்ற பெயரில் அடைமொழியாக வருகின்றதே தவிர இன்றைய தேவர் சமுதாயத்திற்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது.